ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வடை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் புழுங்கலரிசி, நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம், ஒரு கப் துவரம்பருப்பு, முக்கா கப் கடலைப்பருப்பு, முக்கா கப் பைத்தம்பருப்பு, ரெண்டு ஸ்பூன் உளுந்து, மூணு காஞ்சி மிளகாய், பூண்டு ஒரு நாலு பல், கொஞ்சனு முழு மிளகு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் புழுங்கல் அரிசி இல்லைனா இட்லி அரிசி, ஒரு கப் துவரம்பருப்பு. மெயினாக துவரம்பருப்பு தான் அதிகமாக போடணும். கடலைப்பருப்பு, அப்புறம் முக்கால் கப் இருக்கிற பைத்தம்பருப்பு, ரெண்டு ஸ்பூன் உளுந்து. உளுந்து வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். டூ ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். இதுலேயே இந்த காஞ்சி மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காஞ்சி மிளகாய் நல்லா கொஞ்சம் ஊறுச்சுன்னா அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸியில் போட்டு ஆட்டிக்கணும். பருப்பு பாருங்கள், இதுவே உடஞ்சா உடையணும். அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட்டி எடுத்துக்கிறோம். நைஸாக ஆட்டக்கூடாது, கொஞ்சம் குறை குறைன்னு ஆட்டினா தான் அடை தோசைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஆட்டுறப்ப இது கூட அந்த எடுத்து வச்சுக்கிற காஞ்சி மிளகாய், பூண்டு, மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக ஆட்டிக்கணும். நைஸாக இல்லை, கொஞ்சம் குறை குறைன்னு ஆட்டிக்கோங்க. இப்போது ஆட்டிட்டு வந்துடலாம். இப்போ மாவு அரைச்சாச்சு பாருங்கள். மாவு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நறுநறந்தான் அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது இப்படியோ நம்ம வந்து அடை தோசை செய்யலாம். இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து இதில் ஊற்றியும் செய்யலாம். ரெண்டு மெத்தட்லேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி வெறும் மாவே இந்த மாவை அப்படியே அடை தோசையை ஊற்றுறேன். இப்போ தவா நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஆணி வச்சு தேய்ச்சினா தோசை நல்லாவும் வரும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அது இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா கொஞ்சம் ரொம்ப மெரிசா சுட தேவையில்லை. அடை தோசை பருப்பு தோசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கனமாக தான் ஊற்றணும். ஆயில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போது அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதோ அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, அவியல் எல்லாமே சைடிஷ் நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching. Please subscribe.
like one.